ஓம் ஸ்ரீ சாய்ராம். பாகவத வாகினி அத்தியாயம் 25. ரிஷியின் பரிவு. தந்தையின் கூர்மையான சொற்கள் தன் மகன் ஸ்ருங்கியின் மென்மையான இதயத்தில் பாய்ந்து பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. வாளை கொண்டு குத்துவது அல்லது சுத்தியலை கொண்டு அடிப்பது போல இருந்தன. பாவம், அதற்கு மேல் அந்த சிறுவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தரை மீது விழுந்து தன் தந்தையின் கால்களை பற்றி கொண்டு அழுது புலம்பினான். தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். அவ்வரசன் அலட்சியமாக, துஷ்டத்தனமாக, மரியாதையற்று, மனித தன்மையற்று நடந்து கொண்டதால் எனக்கு அளவிற்கு மீறிய ஆத்திரம் ஏற்பட்டுவிட்டது. தாங்கள் அவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டதால் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆசிரமத்திற்கு வந்த அந்த அரசன் இவ்வாறு மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டது சரியில்லைதானே எனக் கேட்டான். தனது மைந்தனின் வேண்டுதலை கேட்ட சமீக முனிவர் அவனை தனதருகில் வரச் சொல்லி, மகனே, அந்த ஒரு நொடிப்பொழுதில் உந்தப்பட்டு செய்யும் காரியத்திலிருந்து தப்பிக்க முடியாது. உந்தப்படும் வேகம் மனிதனின் விவேகத்தை மறைத்து விடுகின்றது. விவேகத்தை விதியின் வேகம் கொன்றுவிடுகிறது. காலமாகப்பட்டது அதன் முழு வலிமையையும் காட்டும் பொழுது மனிதன் செயலற்று அதற்கு அடிபணிந்து விடுகிறான். இந்த அரசனோ ஒரு பெரிய ஆஸ்திகன், சிறந்த பக்திமான், ஆன்மீக பெருமைகளை சம்பாதித்துக் கொண்டவன், அறநெறி அறிந்தவன், எல்லா ராஜ்யத்திற்கும் அதிபதி. மூவிலகிலும் அவன் புகழ் பரவியுள்ளது. ஆயிரக்கணக்கான விசுவாசமிக்க மக்கள் என்றும் பணிபுரிய காத்திருக்கிறார்கள். மாளிகையை விட்டு வெளியே செல்லுகையில் கை கட்டி அவன் சொல்லும் சின்னஞ்சிறு கட்டளைகளுக்காக அவனை கண்ணிமைக்காது சகாயங்களை எதிர்பார்த்து பணிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கும் காவலாளிகள் அநேகம் பேர். ஒரு ராஜ்யத்திற்குள் நுழைந்தால் போரும். அவ்வூர் அரசன் அவனுக்கு சிறந்த வரவேற்பு அளித்து பிரம்மாண்டமான உபசரிப்பு செய்து உரிய மரியாதை செலுத்துவான். இவ்வாறு ஆடம்பரமான செல்வாக்கில் திளைத்தவன் தன்னை வரவேற்க யாரும் இல்லாதது கண்டு பெரும் அதிர்ச்சிக்குள்ளானான். அவனை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. தவித்த வாய்க்கு ஒருவாய் தண்ணீர் கூட தராமல் அவ்வளவு தூரம் அவன் அலட்சியம் செய்யப்பட்டு விட்டான். அவன் பலமுறை கூப்பிட்டும் பதில் கிடைக்காததால் பசியாலும் அவமானத்தாலும் பீக்கப்பட்டான். துயரத்தையும் அதிர்ச்சியையும் தாங்க முடியாமல் அந்த அநாகரீக செயலை செய்ய நேரிட்டது. செய்தது என்னவோ தவறுதான். இருந்தாலும் ஒரு அற்ப தவற்றுக்கு நீ மிகவும் கடுமையாக நடந்து கொண்டு விட்டாய். உனது செயலால் துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் ஈடுகட்ட முடியாத சேதத்தை ஏற்படுத்திவிட்டாய். ஐயோ, எவ்வளவு பெரிய கடும் துயரத்தை விளைவித்துள்ளாய் என்றார். பிறகு அந்த வயதான முனிவர் சற்று கண்ணை மூடி, அவ்வரசனை அந்த சாபத்திலிருந்து காப்பாற்ற வழியேதும் உள்ளதாவென கண்டுபிடிக்க மௌனமாக உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்தார். வழி எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து சர்வ வல்லமையும் பொருந்திய, சர்வத்தையும் அறிந்த அந்த ஆண்டவனால்தான் முடியும் என்பதை நினைவு கூர்ந்து, ஓ சர்வலோக சரணாகத பாலனா, எனது இந்த சிறிய பாலகன் எது தப்பு எது சரி என்று தெரியாமலும், எது தனது கடமை எது அல்ல என்பதை உணராமலும் அவனது அறியாமையால் பெரும் பிழை செய்து அரசனுக்கு தீங்கு இழைத்து விட்டான். இச்சிறுவனை மன்னித்துவிடு அல்லது தண்டித்துவிடு, ஆனால் அரசனுக்கு நன்மைகளையே வழங்கு என பிரார்த்தித்தார். பிறகு தனது கண்களை திறந்தார் முனிவர். மற்ற துறவிகளும் தனது மகனும் அவனைச் சுற்றி அவனது சகாக்களும் நின்று கொண்டிருப்பதை கண்டார். ஆழ்ந்த கவலையுடன் அவர், எவ்வளவு பெரும் பாதகத்தை எனது மகன் ஏற்படுத்திவிட்டான் என பார்த்தீர்களா? மக்களின் காவலனாகவும் துணைவனாகவும் விளங்கும் அரசனை துறவிகளாகிய நாம் அவமானப்படுத்தவோ ஆபத்து விளைவிக்கவோ செய்வது சரியில்லை அல்லவா? ஆகவே நீங்கள் அனைவரும் ஆண்டவனிடம் மன்னனுக்கு எவ்வித விபரீதமும் ஏற்படக்கூடாது, மங்களகரமான நன்மைகளையே அவர் பெற வேண்டும் என பிரார்த்தனை புரியும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இவ்வாறு சமீக முனிவர் கட்டளையிட்டதும் அந்த கூட்டத்திலிருந்த ஒரு வயதான சந்நியாசி எழுந்து நின்றார். சாந்தமாகவும் அமைதியுடனும் காணப்பட்ட அவர், மகாத்மா, தாங்கள் எல்லையில்லா கருணையை இவ்வரசன் மீது பொழிகிறீர்கள். இச்சாபத்தை இட்டவனோ உமது மகன். உமது ஆன்மீக சக்திகள் உமது மகனை விட நிச்சயமாக உயர்ந்ததாகவே இருக்கும் அல்லவா? அந்த சக்தியின் மூலம் தாங்கள் எதையும் சாதித்து விடலாம். இருப்பினும் இச்சிறுவன் சபித்ததை பற்றி ஏன் அதிகம் கவலையடைகிறீர்கள்? தாங்கள் அதை பயனற்ற ஒன்றாக செய்துவிடலாம் அல்லவா எனக் கேட்டார். இவ்வாறு அவர் கூறியதும் அக்கூட்டத்திலிருந்த மற்றவர்களும் பெரியவர்களும் சிறியோர்களும், உண்மை உண்மை, எங்களின் வேண்டுதலுக்கு இணங்கி இச்சிறுவனை மன்னித்து விடுங்கள். அரசனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி எல்லா நலனும் பெறச் செய்யுங்கள் என்றனர். சமீக முனிவர் புன்னகைத்தார், கண்களை மூடினார்.
ஞான திருஷ்டியில் அவ்வரசனின் பூர்வீக காலத்தையும் எதிர்காலத்தையும் கண்ணுற்றார். தற்போதைய சூழ்நிலைக்கு முந்தைய அல்லது எதிர்கால பலன்கள் காரணமா என்பதை ஆராய்ந்தார். பரீட்சித் கட்டாயமாக தக்ஷகன் என்னும் நாகத்தால் தீண்டப்பட்டு அதன் விஷத்தால் மரணம் அடைய வேண்டும் என்பது அவன் விதி என்பதை தெரிந்து கொண்டார். அந்த முடிவிலிருந்து அவனை காப்பாற்றுவது தெய்வத்தின் நியதிக்கு மாறானதாகிவிடும் என்பதை உணர்ந்தார். அவ்வரசனின் அநாகரீக நடத்தையும் தனது மகனின் கோபச் செயலும் விதியின் கட்டாய உந்தலால் விளைந்தவையே என்பதை புரிந்து கொண்டார். சாதனைகளையும் உறுதிகளையும் தந்திரமாக விளைவிக்கும் இறைவன் ஒருவனாலேதான் இவ்வாறான சம்பவங்களை மாற்ற முடியும் என்றும், தான் அதை மாற்ற முயற்சிப்பது ஆணவத்தை காட்டுவதாகும் என்பதையும் அவர் உணர்ந்தார். ஆணவமே துறவிகளின் மிகப்பெரும் பகைவன் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் தனது முழு வலிமையையும் ஒன்று சேர்த்து அதன் மீது பிரயோகித்து முழுவதையும் அழித்துவிட விரும்பவில்லை. தன்னால் இயன்ற உதவியை அந்த ராஜ்யத்தின் துரதிருஷ்ட மன்னனுக்கு அளிக்க அவர் முடிவு செய்தார். பிறகு ஒரு சிறந்த சீடனை தேர்ந்தெடுக்க கண்களை திறந்து நாலாபுரமும் சுற்றி பார்த்தார். இறுதியில் ஒரு மாணாக்கனை கூப்பிட்டு, இப்பொழுதே நீ ஹஸ்தினாபுரம் சென்று வர வேண்டும், அப்பயணத்திற்கு தயார் செய்து கொண்டு பிறகு வந்து என்னை பார் என்றார். அதற்கு அம்மாணவன், தங்களின் கட்டளையை நிறைவேற்ற நான் என்றுமே தயார். தயார் செய்து கொள்ள என்ன இருக்கிறது, நான் எப்பொழுதுமே தயார்தான். இந்த நிமிடமே புறப்பட நான் தயார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் எனக் கூறி முனிவரின் கால்களில் விழுந்து தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான். முனிவரும் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து அம்மாணவனை உள்மாடத்திற்கு அழைத்துச் சென்றார். பிறகு அவன் என்ன கூற வேண்டும் என்பதை முழுவதுமாக விளக்கி கூறினார். அதன் பின்னர் அம்மாணவனும் தனது குருவின் கால்களில் மீண்டும் விழுந்து வணங்கி தலைநகரை நோக்கி புறப்பட்டான். இதற்கிடையில் அரசனும் தனது அரண்மனைக்கு திரும்பி வந்து சற்று ஓய்வு எடுத்த பின்னர், தான் ஆசிரமத்தில் செய்த அபத்தமான காரியம் எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தவாறு கண்விழித்தான். ஐயோ, எவ்வளவு மோசமான நிலைக்கு என் புத்தி போய்விட்டது! மகா சக்கரவர்த்தியான நானே ஒரு துறவியை இவ்வாறு இழிவுபடுத்தியது எவ்வளவு பெரிய பாவம் என தனக்குள்ளேயே நொந்து கொண்டான். இந்த என் குற்றத்திற்கு எவ்வாறு நான் ஈடு செய்யப் போகிறேன்? திரும்பவும் அந்த ஆசிரமத்திற்குச் சென்று மன்னிப்பு கேட்கட்டுமா, அல்லது உரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள சம்மதமென்று எனது சிரத்தை சமர்ப்பிக்கட்டுமா? இப்பொழுது நான் செய்ய வேண்டிய கடமைதான் என்ன என்று பலவாறு கேட்டு தனக்குள்ளேயே பதிலை தேடி தவித்தான். அந்த நேரத்தில்தான் காவலாளி ஒருவன் கதவருகில் வந்து அமைதியாக கை கட்டி நின்றான். அவன் எதற்காக வந்தான் என அரசன் வினவினான். அதற்கு அவன், அரசே, ஆசிரமத்திலிருந்து ஒரு மாணவன் இங்கு வந்துள்ளான். அவன் தங்களை காண வேண்டுமாம். சமீக முனிவர் அவனை அனுப்பி வைத்ததாக கூறுகிறான். ஏதோ ஒரு முக்கியமான அவசரச் செய்தியுடன் வந்திருப்பதாக கூறுகிறான். அவசரமாக திரும்பிச் செல்ல வேண்டுமாம். தங்களின் அரச கட்டளைக்காக காத்திருக்கிறேன் என்றான். இவ்வார்த்தைகள் அரசனின் காதுகளில் விழுந்ததும் அவன் சாய்ந்திருந்த மல்லிகை மஞ்சம் பாம்புகள் நாக்குகளை நீட்டி சீறிக்கொண்டும் நெகிழ்ந்து கொண்டும் இருக்கும் படுக்கையாக மாறிவிட்டது போல தோன்றியது. காவலாளியை தன்னருகில் அழைத்து ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கும் அந்த இளைஞனை பற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அவன் எப்படி, கவலையாக காணப்படுகிறானா, கோபமாக காணப்படுகிறானா, அல்லது சந்தோஷமாகவும் சாந்தமாகவும் தென்படுகிறானா? அதற்கு அக்காவலன், அரசே, தங்களை காண வந்துள்ள ஒரு முனிவரின் மகன் அமைதியாகவும் சாந்தமாகவும் காணப்படுகிறான். திரும்ப திரும்ப மன்னன் வாழ்க, அரசன் வாழ்க என கூறிக்கொண்டே இருக்கிறான். அவன் முகத்தில் சிறிதளவும் கோபமோ தாபமோ காணப்படவில்லை என்றான். இது அரசனுக்கு சற்று ஆறுதல் அளித்தது. அந்த இளம் மாணாக்கன் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது என வினவினான். அதற்கு அக்காவலன், அரசர் காட்டிற்குச் சென்றுவிட்டு இப்பொழுது சிறிது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து கொஞ்சம் நேரம் காத்திரு, ஓய்வை முடித்து கொண்ட பின்னர் அவரிடம் தெரியப்படுத்துகிறோம் என்று கூறினோம் என்றான். இதற்கு அவன் என்ன கூறினான் என அரசன் கேட்டான். அதற்கு அக்காவலன், பிரபு, எவ்வளவு விரைவில் தங்களை பார்க்க முடியுமோ அவ்வளவு விரைவில் தங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறான். தங்களிடம் தெரியப்படுத்த ஒரு அவசரச் செய்தியை வைத்திருப்பதாக கூறுகிறான். அவனது குரு அவன் திரும்பி வரும் நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருப்பதாக கூறுகிறான். எவ்வளவு விரைவாக அவன் தங்களை சந்திக்க முடிகிறதோ அவ்வளவிற்கு நல்லது என்கிறான். விடாது திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே மன்னனுக்கு ஒன்றும் ஏற்பட்டுவிடக்கூடாது, வாழ்வும் வளமும் அவர் பெற வேண்டும் என முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான். உயர் ஆசனம் ஒன்று அவனுக்கு அளித்து உட்காரச் சொன்னோம், ஆனால் மறுத்துவிட்டான். கதவோரமாக நின்று கொண்டு நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்றான். அரசனின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது.
கண்ணீரை துடைத்தவாறே அவசர அவசரமாக நுழைவாயிலை நோக்கிச் சென்றான். அரச உடைகளோ ஆபரணங்களோ அணிந்து கொள்ளவில்லை. மார்பின் மீது அங்கவஸ்திரமோ கால்களில் காலணிகளோ இல்லை என்பதை கூட அவன் கவனிக்கவில்லை. நேராகச் சென்று அந்த ஒரு துறவியின் மகனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தான். பிறகு அவன் இரு கைகளையும் தன் கரங்களால் பற்றி உள்மாடத்திற்கு கூட்டிச் சென்று ஓர் உயர் ஆசனத்தில் அவனை அமரச் செய்துவிட்டு தானோ தரை மீது அந்த ஆசனத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். தூதுவன் பயணம் மேற்கொண்டு வந்ததன் காரணத்தை கூறுமாறு வேண்டினான். அதற்கு அம்மாணவன், ஓ அரசே, எனது குரு சமீக முனிவர் தங்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறார். ஒரு முக்கியமான பிரச்சினை குறித்து தங்களிடம் தெரிவிக்குமாறு என்னை அனுப்பி வைத்துள்ளார் எனக் கூறி கண்ணீர் வடித்தான். இதை கண்ட அரசன், அப்படியானால் அதை பற்றி விரைவாகச் சொல். நான் ஏதும் செய்ய வேண்டியிருக்கிறதா? துரிதமாகச் சொல். எனது கடமைகளை செய்ய நான் எனது உயிரையும் பணயம் வைக்க தயாராக இருக்கிறேன். அல்லது ஒருவேளை எனது ராஜ்யத்திற்கு ஏதாவது ஆபத்தா? அதற்கு நான் ஏதும் நிவாரணப் பணி மேற்கொள்ள வேண்டுமா? நான் எனது ராஜ்யத்தை காப்பாற்ற எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான். அந்த மாணவ தூதுவன், அரசே, குடிமக்களோ துறவிகளோ எவ்வித ஆபத்தையும் எதிர்நோக்கவில்லை. எவ்வித அச்சுறுத்தல்களும் அவர்களை பாதிக்காது. தாங்கள்தான் ஆபத்தை எதிர்நோக்கவிருக்கிறீர்கள். தங்களுக்குத்தான் தீங்கு விளையப் போகிறது எனக் கூறினான். இவ்வாறு லேசான எச்சரிக்கையை அம்மாணவன் விடுத்ததும் அவ்வரசன், நான் பெரும் பாக்கியசாலி. எனது குடிமக்களும் துறவரமேற்றுள்ள துறவிகளும் பாதுகாப்பாக இருந்தாலே போதுமானது. எனக்கு எது நடந்தாலும் அதை பற்றி சிறிதும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் விடும் மூச்சு ஒவ்வொன்றும் அவர்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவேதான் என்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு அமைதியடைந்த அரசன் சீடனிடம், உனது குரு நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென கூறினார் என்று சொல் எனக் கேட்டான். அதற்கு அவன், அரசே, எனது குரு அறியாமையால் செய்த ஒரு பிழையால் தவறு நேர்ந்துவிட்டதை கண்டு மிகவும் மனவேதனைப்படுகிறார். அதுவே அவர் என்னை இங்கு அனுப்பியதற்கான காரணம் என்றான். இதை கேட்ட பரீட்சித் பதட்டமடைந்தான். எந்த தவற்றை பற்றி பேசுகிறாய்? தப்பு செய்தது யார்? சொல், முழுவதுமாக சொல் என வேண்டினான். ஜெய் சைராம்.